காசி தமிழ்ச்சங்கமம் இரண்டாம் கட்ட நிகழ்வில் பங்கேற்கும் தமிழக பிரதிநிதிகள் பயணிக்கும் ஐந்தாவது ரயில் சென்னையில் உள்ள டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்தில் இருந்து இன்று காலை புறப்பட்டது தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையேயான பழங்கால தொடர்புக்கு வலு சேர்க்கும் நோக்கத்தில் காசி தமிழ்ச்சங்கமம் என்ற நிகழ்ச்சியை மத்திய அரசு நடத்தி வருகிறது மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காசி சங்கமம் முதற்கட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் நடப்பு ஆண்டுக்கான நிகழ்ச்சி காசி தமிழ்ச்சங்கமம் இரண்டாம் கட்டம் நடத்தப்பட்டு வருகிறது டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திலிருந்து சிறப்பு ரயில்கள் காசிக்கு சென்றுள்ளன இதன் தொடர்ச்சியாக சென்னையில் உள்ள டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்தில் இருந்து இன்று காலை புறப்பட்ட ஐந்தாவது ரயிலில் விவசாயிகள் கலை மற்றும் கலாச்சார பிரதிநிதிகள் இருநூற்று பதினாறு பேர் பயணம் செய்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் பங்கேற்று பூக்களை தூவி ரயிலை வழி அனுப்பி வைத்தனர் காசியின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை தமிழர்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலான சூழலை ஏற்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ரயிலில் பயணம் செய்பவர்கள் நிகழ்ச்சியுடன் பேசினர் வணக்கம் நான் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வரேன் என் பேர் அக்னி பிரகாஷ் நானும் என்னோட சேர்ந்த நண்பர்கள் எல்லா பேருமே வந்து காசி தமிழ் சங்கத்துக்காக அந்த லிங்க்கில் பதிஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் அதிர்சவசமாக எனக்கு மட்டும் வந்திருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமருக்கும் மற்ற எல்லா பேத்துக்குமே வந்து நான் நன்றி கடன்பட்டிருக்கேன்